வணக்கம் மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன் லைட் தமிழ் டிவி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் அவரை ப்ரொடியூஸ் பண்ண அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சரவணன் அருள் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ஊர்வசி லவுட்டாலா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. மேலும் இங்கே பல கதாபாத்திரங்கள் இருக்குது. குறிப்பாக சொன்னால் பிரபு சார் நடிச்சிருக்காரு, விவேக், நாசர் மற்றும் பலர், தம்பி ராமையா சார், இந்த மாதிரி குட்டி பையன் யஷ்வந்த். இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே அதிகமான ஸ்பேஸ் இல்லை. அந்தளவுக்கு எல்லாருக்குமே சின்ன சின்ன ரோலாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. அதிகமான ஸ்பேஸ் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுமன், நாசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா விவேக் சார், இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. மற்றபடி அதிகமாக அந்த நடிகர்கள் யாரையுமே பயன்படுத்தலை அப்படின்னு தான் தோணுது. படத்தில் பார்த்தீங்கன்னா கதையோட மெசேஜ் அப்படின்னு சொல்லணும்னா, இது ஒரு மெடிக்கல் மாஃபியா பற்றின ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். அதில் வந்து நம்ம சரவணன் பார்ட் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிஸ் அதாவது சுகர் பேஷண்ட்டுக்காக மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு விஞ்ஞானி இது தான். இதுக்கு நடுவில் காதல், இந்த மாதிரி கமர்ஷியலாக கொண்டு போய் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவரோட உழைப்பு இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரீன் ஒவ்வொரு சீன்லேயும் விசில் பறக்குது தியேட்டரில். அவரை பற்றி என்ன சொல்லலாம், அவரோட வயசுக்கும் அவரோட அனுபவத்துக்கும் தாண்டிய ஒரு படமாக அது பண்ணியிருக்காரு அவர். பாட்டு 6 பாடலுமே நம்ம ரொம்ப அருமையாக வந்திருக்கு. திரும்ப திரும்ப கேட்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ஒரு தடவை கேட்டுட்டு ஐயோ விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. கோனே கோனே சாங் இதெல்லாம் பார்த்தா மெலோடி சாங்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. வைரமுத்து இந்த படத்தில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு. கபிலன், ஸ்னேகன், மதன் கார்கி இவங்கள்லாம் பாடல்களை எழுதியிருக்காங்க. மேலும் சண்டை காட்சிகளை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். சண்டை காட்சிகள் மிஸ்டர் சரவணன் வந்து பிச்சு உதறியிருக்காருன்னே சொல்லலாம். அனல் அரசு, அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. விஜய், அஜித் இந்த மாதிரி பல நட்சத்திர பட்டாளங்களோட வேலை பார்த்தவர். இப்போது நம்ம லெஜண்ட் சரவணனை வச்சும் ஃபைட்டை ரொம்ப அருமையாகவே எடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒரு தனி அங்கீகாரம் கிடச்சிருக்கு மக்கள் மத்தியில். தியேட்டரில் எல்லாமே எல்லா சீனும் அவர் வர்ற ஒரு ஒரு சீனுமே ரொம்ப விசில் பறக்குது. அவர் பேச ஆரம்பிச்சிட்டாலே எழுந்திரிச்சு கை காட்டி ரொம்ப விசில் பறக்கிற சீனாக தான் இருக்குது. அவர் பேசுகிறது எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக போய் சேருது. பஞ்சு டயலாக்கும் இருக்குது நிறையா. மியூசிக் வந்து ஹரிஷ் ஜெயராஜ் தெரிக்க விட்டுருக்காரு. இந்த படத்தில் காஸ்டிங் எல்லாமே அருமையாக இருக்குது. ட்ரெஸ்ஸு ரொம்ப ட்ரெஸ்ஸுக்காகவே இந்த படம் ஒரு ஸ்டில்லுமே வந்து புதுவிதமான ட்ரெஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் உண்மையிலே இந்த படத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு காஸ்டியூம் ரெடி பண்ணியிருக்காங்க. சரவணன் அருளுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மறைந்த நம் மக்கள் கலைஞர் சொல்லக்கூடிய விவேக் சார் அவரும் வந்திருக்காரு. அவருடைய உண்மையான குரலில் அந்த டப்பிங் எதுவுமே இல்லாமல் ஆன் த ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதே குரலையே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நம்மளை விட்டு போனாலும் இன்னும் அந்த குரல் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவர் இன்னமும் அந்த கருத்தாக பேசுகிற விஷயங்கள் எதையுமே அவர் மாற்றிக்கலை. இந்த படத்தோட கேமராமேனை பற்றி சொல்லி ஆகணும். மிஸ்டர் சரவணன் மற்றும் ஹீரோயின் மற்ற எல்லாரையும் காட்டும் போது ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காரு. கேமராவோட வேலைப்பாடு வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த படத்தில் முன்னணி நட்சத்திரங்கள் அதிக பேர் நடிச்சிருந்தாலும் ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ரோபோ சங்கர் இவ்வளோ நாளாக காமெடியாக பார்த்தோம், இப்போ ஒரு குணச்சித்திர வேடத்தில் மாதி வந்து நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ் ரோலை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். சுமன் அவர் தளபதிக்கு தலைக்கு எல்லாருக்காகவும் விழா நடிச்சிட்டாரு. இப்போது புதுசாக நம்ம சரவணன் சாருக்காக நடிச்சிருக்காரு. அவரோட பாட்டில் அவர் ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாவும் பண்ணியிருக்காரு. மேலும் நாசர் அவரை வந்து நம்ம மறக்கவே முடியாத ஒரு வில்லன், நல்ல குணச்சித்திர மாதிரியே இருந்து கடைசியில் ஒரு வில்லன்ற ஒரு அறிமுகத்தை மறுபடியும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. அதிக படங்கள் நடித்த ஒரு ஹீரோவுக்கு என்ன வரவேற்பு இருக்குமோ அதே வரவேற்பு இந்த தியேட்டரில் இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கூட்டம் நிறையா இருந்துச்சு. லேடிஸ் வந்து 3:30 மணிக்கு படம் பார்க்க வருவாங்க, 4 மணிக்கு படம் பார்க்க வருவாங்க, 8000 பேர் வருவாங்க அப்படின்னா எதிர்பார்க்கல. நிறைய பேர் வந்தாங்க, டான்ஸ் வேறு ஆடினாங்க. முதல் படத்திலே இவ்வளோ ரசிகர்களை இவர் சம்பாதிப்பார்னு எதிர்பார்க்கல. மூன் லைட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.